வணக்கம் நண்பர்களே. ஒரு நிறுவனத்தில் சுத்தமான இருப்புநிலை இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவே ஆரோக்கியமான நிதி வலிமையை குறிக்கும். ஆனால் இருப்புநிலை அறிக்கையை படித்து அது நன்றாக உள்ளதா இல்லையா என்று சொல்வது உண்மையில் சாத்தியமா? இதற்கு பதில் ஆம். இந்த வீடியோவில் இருப்புநிலை அறிக்கைகளை ஒருவர் எவ்வாறு படித்து புரிந்து கொண்டு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு இருப்புநிலை அறிக்கை இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. சொத்துக்கள் அதாவது அசெட்ஸ், மற்றும் பங்குகள் அதாவது ஈக்விட்டி, மற்றும் பொறுப்புகள் அதாவது லயபிலிட்டிஸ். சொத்துக்கள் என்பது நிறுவனத்திற்கு வருமானம் அல்லது செல்வத்தை உருவாக்கச் செய்யும் நிறுவனத்தின் சொந்தமான வளங்கள். சொத்துக்கள் மீண்டும் நடப்பு அல்லாத சொத்துக்கள் மற்றும் நடப்பு சொத்துக்கள் என்று பிரிக்கப்படுகின்றன. நடப்பு அல்லாத சொத்துக்கள் என்பது நிறுவனத்திற்கு வருவாய் ஈட்ட உதவும் மற்றும் நீண்ட காலத்திற்கு சொந்தமாக வைத்திருக்கும் பொருட்களாகும். எடுத்துக்காட்டாக இயந்திரங்கள், கட்டிடம், நிலம், நீண்டகால முதலீடுகள் போன்றவை. நீண்டகால சொத்துக்கள் பொதுவாக துறைக்கு துறை வேறுபடுகின்றன. உதாரணத்திற்கு, ஒரு ரியாலிட்டி நிறுவனம் பொதுவாக ஐடி துறையில் செயல்படும் ஒரு நிறுவனத்தை விட நிலையான சொத்துக்கள் மற்றும் முதலீட்டு சொத்துக்களை அதிகம் கொண்டிருக்கும். நடப்பு அல்லாத சொத்துக்களுக்கான முதலீடுகளின் எந்த ஒரு அதிகரிப்பும் ஒரு நிறுவனத்திற்கு நேர்மறையான சமிக்ஞையை அளிக்கிறது. ஏனெனில் இது நீண்டகால சொத்துக்களை உருவாக்கும் திறனை வளர்ப்பதுடன் இது நிறுவனத்தின் நீண்டகால வளர்ச்சி திறனையும் குறிக்கிறது. நடப்பு சொத்துக்கள். நடப்பு சொத்துக்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கையகப்படுத்தப்பட்டவை மற்றும் குறுகிய காலத்திற்கு வருவாயை ஈட்டக்கூடியவை. எடுத்துக்காட்டாக சரக்குகள், வர்த்தக பெறுதல்கள் அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ், குறுகிய கால முதலீடுகள், வங்கி இருப்பு போன்றவை. ஒரு சரக்கு என்பது நிறுவனத்தின் மூலப்பொருட்கள், நடப்பு வேலை மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்கள் ஆகியவை. நிறுவனம் மற்றும் அது இயங்கும் தொழில்துறையின் தன்மையை பொறுத்து சரக்குகள் வேறுபடுகின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு உற்பத்தி நிறுவனம் ஒரு பெரிய அளவிலான சரக்குகளை எடுத்துச் செல்லும். அதே நேரத்தில் நிதி அல்லது ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படி எதையும் எடுத்துச் செல்வதில்லை. ஒரு நிறுவனத்தின் சரக்கு அல்லது வர்த்தக பெறத்தகவைகள் அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் போன்ற நடப்பு சொத்துக்களின் தொடர்ச்சியான அதிகரிப்பானது நிறுவனத்தின் திறமையான செயல்பாட்டில் பலவீனத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது எந்த ஒரு வருவாயையும் சம்பாதிக்காமல் செயல்பாட்டு மூலதனத்தை கட்டி இழுத்துவிடச் செய்கிறது. அடுத்து பங்குகள் மற்றும் பொறுப்புகள். பங்குகள் மற்றும் பொறுப்புகள் நமக்கு காட்டுவது, நிறுவனத்திற்கு மூலதன பங்களிப்பின் பங்குகளை தங்கள் சொந்த பைகளில் இருந்து ஈட்டினால் அவைகள் ஈக்விட்டிகள் என்று அழைக்கப்படும், மற்றும் நிறுவனம் கடனாக வாங்கிய பணங்களை பொறுப்புகள் அதாவது லயபிலிட்டிஸ் என்று அழைக்கப்படும். நிறுவனத்தை விடாமுயற்சியுடன் நடத்துவதற்கான நிறுவனத்தின் கடன் புத்தகத்தையும் இது காட்டுகிறது. எனவே ஈக்விட்டி என்றால் என்ன? ஈக்விட்டி என்பது உரிமையாளர்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தில் வைக்கும் மூலதனம். ஈக்விட்டியின் மற்றொரு பகுதி இருப்புகள் அதாவது ரிசர்வ்ஸ் அல்லது தக்க வருவாய் ரீடெய்ன்ட் எர்னிங்ஸ் ஆகும். இது எதிர்கால பயன்பாட்டிற்கான இருப்பு என நிறுவனம் ஒதுக்கி வைத்துள்ள வருவாயின் ஒரு பகுதியாகும். இது மொத்தத்தில் பங்குதாரர்கள் நிதியை உருவாக்குகிறது. பொறுப்புகள் மீண்டும் நடப்பு அல்லாத பொறுப்புகள் மற்றும் நடப்பு பொறுப்புகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. நடப்பு அல்லாத பொறுப்புகள் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் திருப்பி செலுத்த வேண்டிய கடன்களாகும். எடுத்துக்காட்டாக பாதுகாப்பான கடன்கள், நீண்டகால கடன்கள் போன்றவை. நிறுவனத்திற்கு அதன் செயல்பாடுகளை தொடர நிதி தேவைப்படுகிறது அல்லது அதன் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு மூலதன செலவுகளுக்கான அதாவது கேபெக்ஸ். நிறுவனம் நீண்டகால கடன்களின் கீழ் வரும் பல்வேறு மூலங்களிலிருந்து பணத்தை வாங்குகிறது. இது வணிகத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதியாகும். அதிக கடன் அதிக வட்டி செலவுகளுக்கு வழிவகுப்பதுடன் குறைந்த லாபத்திற்கும் வழிவகுக்கும். கடன் வாங்குவதும் துறைக்கு துறை மாறுபடும். ஒரு உற்பத்தி அல்லது ரியாலிட்டி துறைக்கு ஒரு FMCG அல்லது IT நிறுவனத்தை விட அதிக கடன் தேவைப்படும். அடுத்தது நடப்பு பொறுப்புகள். அவை ஒரு வருடத்திற்குள் நிறுவனம் திருப்பி செலுத்த வேண்டிய பணத்தின் ஒரு பகுதியை குறிக்கின்றன. எடுத்துக்காட்டாக குறுகிய கால கடன், வர்த்தக செலுத்துதல் போன்றவை. இருப்புநிலை படிப்பை பகுப்பாய்வு செய்வது வெவ்வேறு துறைகளில் பணிபுரியும் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நிறுவன இருப்பு நிலை குறிப்பை பார்வையிடுவதும் ஒரு ரியாலிட்டி துறை அல்லது எந்த உற்பத்தி நிறுவனத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இதனால் குறுகிய கால கடன்கள் மற்றும் வர்த்தக செலுத்துதல்களில் தொடர்ச்சியான அதிகரிப்பு நிறுவனத்திற்கு குறைபாடான கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கிறது. நிறுவனம் கடுமையான பணப்புழக்க நெருக்கடியில் இருக்கக்கூடும் என்று ஒருவரை நம்ப வைக்கிறது. இருப்பு நிலை குறிப்பின் அடிப்படை நோக்கம் முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் நிதி நிலைகளையும் நிறுவனங்களின் சொந்தங்களையும் கடன்களை பற்றியும் யோசனைகளை வழங்குவதாகும். ஒவ்வொரு முதலீட்டாளரும் இருப்பு நிலை அறிக்கைகளை எவ்வாறு திறம்பட படிப்பது மற்றும் முதலீட்டை பற்றி முடிவு செய்வதற்கு
முன்னர் நிறுவனத்தை பற்றிய முக்கியமான புள்ளிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. Investment in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Such representations are not indicative of future results.